அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஸ் அண்ட் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிஃப்டி வந்துட்டு பதினஞ்சாந்தேதி நாலாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபது அதாவது ஃபிஃப்டீன்த் ஏப்ரல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி எப்படி இருக்க போகுதுன்னு ஒரு ப்ரிடிக்ஷன் நம்ம பண்ணி பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கடைசி ஃபோர் டேஸில் ஏழாம் தேதியிலிருந்து பதிமூணாம் தேதிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் க்ளோசிங் பார்த்திங்கன்னா ஒன்பதாயிரத்தி நூற்றி பதினொன்றுக்கு க்ளோஸ் ஆகிருக்கு இதில் ஹையஸ்ட் ஹை பார்த்திங்கன்னா ஒம்பதாயிரத்தி நூற்றி முப்பத்தொன்று போயிருக்கு மார்க்கெட் மூணு நாளாக ஒம்பதாயிரத்தி நூற்றி முப்பத்தொன்று நூற்றி இருபத்தெட்டு நூ ஒம்பதனாயிரத்தி நூற்றி பதினொன்று இந்த நூற்றி பன்னெண்டு இந்த ரேஞ்சுக்குள்ள மூணு நாள் ஒன்பதனாயிரத்தி நூறு பிரேக் பண்ணல அப்போ இந்த ஒம்பதாயிரத்தி நூறு பிரேக் பண்ணி மேலே போனாலும் சரி ஒம்பதனாயிரத்தி நூறுக்கு மேலே ஹை கிடைச்சாலும் நம்மளுக்கு ஹையஸ்ட்டு ஸ்டாக் ஆக்ஷனில் ட்ரேட் நடந்துகிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா ஐநூறு ஸோ ரேஞ்சு வந்து நம்மளுக்கு ஒம்பதனாயிரத்தி ஐநூறு மட்டும் போகிறக்கணுன்னு வாய்ப்பு இருக்குது அதே இல்லை மார்க்கெட் வந்து திருப்பி டவுன் சைடு போகிறக்கூடான வாய்ப்பு அப்படின்னா டூ டேஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒன்பதாம் தேதி பதிமூணாம் தேதி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு அண்டு எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு பக்கம் பக்கமே லோ கொடுத்துருக்கு அப்போ ரேஞ்சு பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி நூற்றி முப்பது டு எட்டாயிரத்தி தொள்ளாயிரங்கிறது வந்துட்டு நம்மளுக்கு பேசிக்காக அமைஞ்சிருக்கு அப்போது இந்த மூமெண்ட்டை தாண்டினா மட்டும்தான் தான் மார்க்கெட் மேலே போகும் அப்போ மார்க்கெட் ஒம்பதாயிரத்தி நூற்றி முப்பது தாண்டினாலும் மேலே போகிறக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தை கட் பண்ணாலும் கீழே வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ இதுக்கு வந்து நம்மளுக்கு ஸ்டாக் ஆக்ஷன் எப்படி ஹெல்ப் பண்ணுது நாளைக்கு அப்போ நாளைக்கு எது ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்டாக வருது நாளைக்கு ஸ்டாக் ஆக்ஷன் நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் இதில் நம்மளுக்கு இப்போ பேங்க் நிஃப்டி பார்ப்போம் இப்போ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பதிமூணாம் தேதி வந்துட்டு நம்மளுக்கு க்ளோஸ் ஆனது பார்த்திங்கன்னா பத்தொம்பாயிரத்தி நானூற்றி எண்பத்தெட்டு ஆனால் ஹையஸ்ட் க்ளோசிங் பார்த்தீங்கன்னா பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு நம்மளுக்கு ஹையஸ்ட்டு ஹை பார்த்திங்கன்னா இருபதனாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி நாலு இப்போ லோயஸ்ட்டு லோ பார்த்திங்கன்னா பதினேழு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு இப்போ நம்ம மார்க்கெட்டு பதினேழு தொள்ளாயிரத்துக்கு கீழே போனாலும் கீழே போயிடும் இருபதனாயிரத்தி முந்நூறுக்கு மேலே போனாலும் போயிடும் அப்போ இதான ரே நம்மளுக்கு ரேஞ்சு அப்போது நம்மளுக்கு ஸ்டாக் ஆக்ஷனில் வந்து இப்போ பார்த்திங்கன்னா இப்போ அதிகமாக ட்ரேட் நடக்கிற இதை வந்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸுக்கு இருபத்தோராயிரம் காலம் பதினெட்டாயிரம் பொட்டு ஆனால் மார்க்கெட் இப்போ க்ளோஸ் ஆனது பார்த்திங்கன்னா பத்தொம்பனாயிரத்தி நானூற்றி எண்பத்தெட்டு ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம் பார்த்திங்களா ஸ்டாக் ஆக்ஷனில் அதிகமாக ட்ரேட் நடந்தது பார்த்தீங்கன்னா ஒம்பதனாயிரத்தி ஐநூறு அதாவது மார்க்கெட் க்ளோஸிங் அப்போது பதிமூணாந்தேதி க்ளோசிங் அப்போது ஒம்பதனாயிரத்தி ஐநூறு ஸ்ட்ரைக் கால் ஆப்ஷன் அப்போ இதுதான் ரெசிஸ்டன்ஸு அப்போது இருபத்தோராயிரத்தி இருபத்தோறாயிரம் பேங்க் நிஃப்டியும் அதே மாதிரி வந்து புட் சைடு பார்த்திங்கன்னா எட்டாயிரத்தி ஐநூறு புட்டும் பத்தொம்போ பதினெட்டாயிரம் புட்டும் அதிகமாக ட்ரேட் நடந்திருக்கு அப்போ இதில் நம்ம எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் பார்த்திங்கன்னா ஒம்பதனாயிரத்தி ஐநூறு கால் நம்மளுக்கு க்ளோசிங் வந்து முப்பத்தி ஒரு ரூபாய்க்கு இருக்குது இதோடய லோயஸ்ட் லோ இருபத்தி ரெண்டு ஹையஸ்ட் ஹை நூற்றி இருபது நம்மளுக்கு பதிமூணாம் தேதி வந்துட்டு ஓப்பனை கொடுத்துருக்கு அறுபத்தி நாலு எண்பது அப்போ நம்மளுக்கு வந்து மார்க்கெட்டு வந்துட்டு நாளைக்கு மேலே போகணும் அப்படின்னா நம்மளுக்கு அறுபத்தி அஞ்சு அதாவது ஒம்பதனாயிரத்தி நூறு பிரேக் ஆகணும் அதே சமயத்தில் இந்த ஒம்பதாயிரத்தி ஐநூறு காலம் வந்து நம்மளுக்கு வந்து அறுபத்தி நாலு ரூபாயை பிரேக் பண்ணணும் இந்த பிரேக்கிங் அப்போ வந்துட்டு இதோட முழு இது அதாவது வந்துட்டு டபுள்டு அப்படிங்கிற கான்செப்ட்டை நம்ம வச்சுட்டோம்னா முப்பத்தி ஒரு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சு காசுனா டபுள் இன்னும் அறுபத்திரண்டு இந்த அறுபத்திரெண்டை தாண்ட போதும் இந்த அறுபத்தி நாலு பிரேக் பண்ணும்போதும் நம்மளுக்கு அடுத்தடுத்த ஸ்ட்ரைக்கு இப்போ ஒம்பதனாயிரத்தி ஐநூறு கால் வந்துட்டு நூறுரூவா இருக்குன்னா ஒம்பதாயிரத்து அது நூறு பர்சன்டேஜ்னா ஒன்பதாயிரத்து அறநூறு கால் நூற்றம்பது பர்சன்டேஜ் ஒன்பதாயிரத்து எழுநூறு கால் வந்து இரநூறு பர்சன்டேஜ் ஒன்பதாயிரத்து எட்நூறு கால் இரநூத்தம்பது பர்சன்டேஜ் அதாவது ஏறு முகத்தில் அந்த பர்சன்டேஜ் அதாவது அடுத்த ப்ரீமியம் அடுத்தடுத்த ஸ்ட்ரைக்கு வந்து ப்ரீமியம் கூட்டிகிட்டே இருக்குன்னா அப்போ டிமான் கூடியிருக்குன்னு அர்த்தம் அப்போ மார்க்கெட் வந்து மேலே போக போகுதுன்னு அர்த்தம் அப்படி இல்லாமல் அடுத்தடுத்த ஸ்ட்ரைக் வந்து பிரீமியம் இல்லேனா திருப்பி மார்க்கெட் மேலே நிக்காது கீழ வந்துருங்குறத நம்ம ஜட்ஜ் பண்ணிக்கணும் இப்போ பேங்க் நிஃப்டி அதிகமா ட்ரேட் நடந்தது இருபத்தொறாயிரம் கால் இப்போ இது பாத்தீங்கன்னா ஹையெஸ்ட் கை பாத்தீங்கன்னா உங்களுக்கு அறநூத்தி எழுவது ரூபா லோ எஸ்ட்லோ எழுவத்தி ஏழு ரூபா இப்போ நம்மளுக்கு குளோசிங் வந்து நூத்தி அஞ்சு ரூபா இப்போ நூறு பெர்சன்டேஜ் இப்போ பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தி மூன்று எழுபத்தஞ்சு காசு வந்து நம்மளுக்கு ஓப்பன் ஆகி கொடுத்துருக்கு அப்போ இதை கிராஸ் பண்ணிச்சுன்னா த்ரீ ஃபார்ட்டி ஒன் அதை கிராஸ் பண்ணிச்சுனா சிக்ஸ் செவன்ட்டி அப்போ அதே டயத்தில் வந்து மார்க்கெட் வந்து ஹை பிரேக் பண்ணியிருக்கோம் அப்போ அந்த மாதிரி பேஸ் பண்ணி அடுத்தடுத்த ஸ்ட்ரைக் டிமாண்ட் இருந்ததுன்னா மார்க்கெட் ஒன் சைடாக மேலே ஏறும் அப்படி இல்லை அடுத்தடுத்த ஸ்ட்ரைக் ஏறில் இது மட்டும் தான் ஏறி இருக்குன்னா அப்போ திருப்பி மார்க்கெட் டவுன் சைடு வரைக்கும் உண்டான வாய்ப்பு இருக்குது அப்போ அந்த டயத்தில் புட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம் இப்போ இது எட்டாயிரத்தி ஐநூறு புட்டு நிஃப்டியோடது இதோட க்ளோசிங் பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபாய்க்கையிருக்கு முப்பத்தி ஆறு ரூபா லோ நேற்று கை பார்த்தீங்கன்னா எண்பத்தி மூணு ரூபா அதுக்கு முந்திரத்தினால் கை நூற்றம்பது ரூபா அதுக்கு முந்திரத்து நாள் கை இரநூத்தி பதினாலு ரூபா அப்போது இது வந்து மார்க்கெட்டை வந்து இப்போ எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பிரேக் பண்ணும்போது இது எண்பத்தி மூணு ரூபாய்க்கு தாண்டிச்சுனா அடுத்தடுத்து மார்க்கெட் மேலே போகும் அதே மாதிரி டிமாண்ட் எப்படி நம்மளுக்கு அடுத்தடுத்து ஸ்ட்ரைக்கில் எப்படி ப்ரீமியம் இருக்குது அடுத்தடுத்த ஸ்ட்ரைக்கில் ப்ரீமியம் இல்லைங்கும்போது ஒன் சைடாக இறங்காது திருப்பி பவுன்ஸ் பேக்காகி மேலே வரும் அப்படிங்கிற கான்செப்ட்டை நம்ம யோசிச்சு பார்க்கணும் பேங்க் நிஃப்டியோட பதினெட்டாயிரம் புட்டு நம்மளுக்கு நூற்றி பதிமூணு ரூபாய் க்ளோஸ் ஆயிருக்கு இதோட லோவஸ்ட்ல தொண்ணூற்றம்பது ரூபா அதுக்கு க்ளோஸ் இரநூத்தி இருபது அதுக்கு முந்தித்து க்ளோஸ் ஐநூற்றி இருபத்தாறு ஹையஸ்ட் ஹை அறநூத்தி அஞ்சுருவா அப்போ நம்மளுக்கு வந்துட்டு இது எப்படி மார்க்கெட் லோ கட் ஆகும்போது இந்த இரநூத்தி நாற்பத்தி நாலு ரூபாய் இந்த பதினெட்டாயிரம் புட்டு கட் ஆகும்போது தாண்டும் போது அடுத்த ஸ்ட்ரைக் அப்போ பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரம்னா பதினேழு ஐநூறு பதினேழாயிரம் பதினாறு ஐநூறு இதுல எல்லாம் ப்ரீமியம் கூடுச்சுன்னா மார்க்கெட்டை வந்து ஒன் சைடாக இறங்க போகும்னு அர்த்தம் இல்லை மார்க்கெட் இறங்கியிருக்கு இதுல எல்லாம் ப்ரீமீயம் கொடுக்கலைன்னா மார்க்கெட் திருப்பி மேலே போகும் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு நம்ம இது பண்ணணும் நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஸ்ட்ரா எப்படி வந்து ஆப்ஷன்ஸோட நம்ம கால் ஆப்ஷன் ஸ்ட்ரைக்கோ புட் ஆப்ஷன் ஸ்ட்ரைக்கு கிடைச்சாதான் நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் தெரியும் அப்போ நாளைக்கு மார்க்கெட்டு கையை தாண்டும் போது ரேஞ்ச் எப்படி இருக்குது மார்க்கெட் நேரத்தில் லோவை கட்டாகும்போது எப்படி இருக்குங்கிறத வந்து நாளைக்கு டிசைட் பண்ணி இது பண்ணலாம் அப்போ ஒம்பதாயிரத்தி நூற்றி இப்போ தாண்டி நின்றுச்சுன்னா மார்க்கெட் ஒம்பதாயிரத்து ஐநூறு மட்டும் மேலே போகிறக்க வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஒட்டாயிரத்தி தொள்ளாயிரத்து பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் கீழே போகிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குன்ட்டு நம்ம இது பார்த்துருக்குறோம் இது நாளைக்கு எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கீழே வந்துட்டு நம்ம என்னோடய ஃபோன் நம்பர்ஸை வந்து கொடுத்துருக்கேன் நீங்கள் கால் பண்ணி உங்கள் டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்